வணிக நிறுவனங்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 60,000 மேற்பட்ட மக்கள் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த சிறுபுத்தூர் நகரம். இந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கான தனியார் வாகன ஆட்டோக்கள், டாக்ஸிகள், வேன்கள் என்று எண்ணற்ற வாகனங்கள் பொதுமக்களுடைய பலனுக்காக, நலனுக்காக, கிராமங்களில் இருந்து இங்கு வரக்கூடியவர்கள், இங்கிருந்து கிராமங்களில் செல்லக்கூடியவர்கள், மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வணிக வளாகங்களில் செல்லக்கூடியவர்கள், பேருந்துகளிலே வந்து இறங்கி ஒரு பதினுடைய செல்ல வேண்டும் என்றால் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த காலத்தில் இந்த போக்குவரத்திலே நடந்து போக முடியாது. எனவே மூளை முடுக்களாக இருக்கக்கூடிய சாலை பகுதியில் நடந்து செல்வதற்காக ஆட்டோக்களை தான் பயன்படுத்துகிறார். இந்த ஆட்டோக்களை நிறுத்துவதற்கு என்று சட்டப்படி காவல்துறையினுடைய முன் அனுமதியோடு போக்குவரத்து அதிகாரியுடைய அனுமதியோடு, அனுமதி என்பதை காட்டிலும் அவர்களுடைய ஒப்புதலோடு, அதேபோல வட்டாட்சியர், கோட்டாட்சியர் இவர்களுடைய எல்லோருடைய ஆலோசனையின் பேரில் இந்த இடங்களிலே ஆட்டோக்கள் நிறுத்தலாம் என்று, இங்கே மட்டுமல்ல, இதுதான் இந்தியா முழுமைக்கும் நிறுத்தக்கூடிய நடைமுறைகள். சிறுவத்தரை சுற்றி ஏறக்குறைய 200 மேற்பட்ட கிராமங்களில் தேவேந்திர குல மக்கள், ஆதரவாளர்கள், அறிஞர்கள் என்று சிறுபான்மை மக்கள் வாழ்கிறார்கள். இங்கே சிறுவத்திற்குரிய நகைக்கடையோ அல்லது துணை கடையோ யாருக்கும் பெரிய அளவிற்கு தேவேந்திர குல மக்களுக்கு கிடையாது. மளிகை கடை கிடையாது, ஹோட்டல்கள் கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இருக்கக்கூடிய கிராமத்திற்குரிய இளைஞர்களுக்கு, நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏழை மக்கள், எளிய மக்களுக்கு, அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் வேறு வேறு வேலைக்கு போகிறார்கள், எந்த படிப்பறிவு இல்லாதவர்கள் விவசாயிகளாக வேறு தொழிலுக்கு செல்கிறார்கள், கொஞ்சம் கல்வி பெற்றவர்கள், ஓட்டுநர் பயிற்சி பெற்றவர்கள், சொந்தமாக ஒரு 50,000 அல்லது 100,000 இருந்தால் அதை ஒரு சிறு முதலீடு செய்து ஆட்டோக்களாக டாக்ஸிகளாக ஓட்டுகிறார். அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய உதவிகளை நாடுவதே இல்லை. எனக்கு வேலை கொடுங்கள் என்று எந்த அரசியனுடைய கடனை தட்டுவதில்லை. அவர்கள் சுயமாக வட்டிக்கு வாங்கியோ அல்லது கடனை புரியவர்கள் இருக்கக்கூடிய சொத்தையோ சுகத்தையோ விற்று ஒரு ஆட்டோவை வாங்கி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அவர்களுக்கு கிடைக்கூடிய 300 கிடைத்தாலே, 400 கிடைத்தாலே மிகப்பெரிய விஷயம். என்ன சொல்ல போனால், சில பேருடைய ஆட்டோவை வாடகைக்கு எடுப்பார்கள், அவர்களுக்கு டீசல் போட வேண்டும், அதற்கு பிறகு அவர்களுக்கு 300 கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் போக அதிகபட்ச வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய 500 கொண்டு போனால் மிகப்பெரிய விஷயம். இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை. இவ்வளவு தூரத்துக்கு சொல்ல போனால், ஒரு மேசன் கரண்டி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு கடவுள் இருந்தால் சொன்னால் 650 கூட இருந்தால் 650 கூட 750 கூட, ஆனால் அதை விட ஒரு 300 400 சம்பாதிக்கக்கூடிய தொழிலாகத்தான் இந்த ஆட்டோ தொழில் இருக்கு. யாருக்கு என்ன சொல்ல கொடுக்குறாங்க? போக்குவரத்துக்கு இடைஞ்சல் கிடையாது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. இரவு நேரத்தில் 9 10 மணிக்கு கண்டுபிடித்திருந்து அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு 100 கிராமங்களில் இருந்து உங்கள் கடைக்கு நகை கிடைக்கிறது இல்லையா, உங்க மளிகை கடையில் தேவைத்துறை மக்கள் வாங்க வரலையா, உங்க ஹோட்டல்களில் சாப்பிட இல்லையா, உங்களுடைய மனித நிறுவனத்திலிருந்து வியாபாரம் பண்ணுறது இல்லையா, ஒரு 20 ஆட்டோ வச்சுக்கிறது இந்த சிறுவத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நகை முதலாளிகளோ அது யாரோ மனம் நீங்க ஒத்துக்கலைன்னு சொன்னா எப்படி நாங்கள் ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்க முடியும்? எப்படி கிடைக்கிறது? என்ன அப்படி அவனை இடைஞ்சோம் பண்ணிட்டாங்க? அந்த மாதிரி என்ன உங்களுடைய கடைக்கு முன்னாடியே கொண்டு போயிட்டு வாகனத்தை போட்டு உங்களுடைய பப்ளிக் வரப்பட இடைஞ்சல் பண்ணாங்களா? அவர்கள் ஏதோ ஒரு மூலையிலே நிறுத்துகிறார்கள். அவனுக்கு என்ன இடைஞ்சல்? எந்த விதமான இடைவெளியும் இல்லாது. அப்போ சாதாரணமாக இந்த தொழில் சுயமா செஞ்சு ஒரு 300 சம்பாதிக்க கூட மனம் இல்லாதவர்கள் பெரிய கல்லூரி வச்சிருந்த, ஸ்கூல் கட்டி என்ன, நீ என்ன பெரிய நாட்கள் வச்சிருந்த, நீ அவன் சாதாரண சீனிவாசன் இருக்கும் நேரடியா போய் உண்மை வீரன்னா கேளுங்க.
அடிப்படையில் ஏறி நீ வர அளவுக்கு இருந்ததுன்னா நான் விட முடியுமா? இதே பத்தாண்டு காலத்துக்கு முன்பாக இருந்தால் நிலைமை வேறு. அந்த நகங்களை இருக்காது, நேரம் மண்ணாய் போயிருக்கும், கல்லூரி சாம்பலாய் போயிருக்கும், பஸ் எப்போ சாம்பலாய் போயிருக்கும். ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு, ஜனநாயகத்தின் மீது உண்டு. காவல்துறை நிச்சயமாக கடந்த கலவாணி துணை போக மாட்டார்கள். விலை போக மாட்டார், மாவட்ட மக்களே போகாது, விலை போகக்கூடாது என்று எச்சரிக்கை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். முதல்ல எதுக்காக நான் ஏன் வந்தேன் சொல்றேன். எங்களுக்கு சட்டம் இருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திடீர் என்று வாட்ஸ்அப் செய்தி வந்தது. இது மாதிரி சீர்திருத்த ஆர்ப்பாட்டம் என்ன திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இல்லையா? முதல் வந்து இது மாதிரி சீனிவாசன் பண்ணிட்டாங்க. நீ உடனடியா வந்து நீ எவ்வளவு நேரம் பண்ண, 3 மணி நேரம் பப்ளிக் நீ டிஸ்டர்ப் பண்ண பண்ணக்கூடாது, நீ வாபஸ் வாங்கு, இல்லையா நாங்க வந்து கைது செய்யணும் வலியுறுத்துறோம். என்ன சொல்றாங்கன்னு அவன் 4 நாள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னான். சரி, வேற ஆபீஸ் பேசி 2 நாள் கூட கைது பண்ணுவாங்க, உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேளு அப்படின்னு. சரியா, மீண்டும் பேசி வந்து 2 நாள் பண்ணி கொடுக்கணும் சொல்றாங்க அப்படின்னு. சரி, நீ இமீடியட்டா வித்ரா பண்ணிட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாரு. ஆனா இது வந்து இந்த பப்ளிக் முதல் போய் சேரும். புதிய தமிழக கட்சியின் மீது வீண்வழி சமத்தக்கூடியவர்கள், தேவேந்திர மக்களை வேண்படி சமத்தக்கூடியவர்கள், இந்த சிறுவத்துடைய மையப்பகுதியில் பெரிய பணக்காரன வேஷம் போட்டு நாட்களை வச்சுட்டு உன்னுடைய நகையெல்லாம் எங்கிருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். சிங்கப்பூர் இருந்தும் மலேசியா இருந்தும் திருவனந்தபுரம் நகையை வச்சா நீ எப்படி லாபிச்சது எனக்கு தெரியும். தெரியாது எனக்கு சாதாரணம் இருந்தா நீ வந்து என்னெல்லாம் பண்ண முடியுது. நான் எல்லாம் அப்ப நான் சொல்றேன். அச்சா, அதனால வந்து இதெல்லாம் வந்து வேறு அழுத்தது. நீ வந்து இந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் எப்படி வந்து நீ தாக்கல் தொடுக்கிறது? ஆனா நான் எனக்கு வந்து சீனிவாசன் 2 நாள் கழிச்சு நான் பேசினேன். சீனிவாசன் சொல்ற போது எனக்கு முதல்ல மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஒண்ணுமே சொல்ல, ஏதோ சும்மா அவங்களுக்கு ஆட்டோ தகராறு பார்க்கிற போது அப்புறம் பார்த்தா இல்லையா எனக்கு இந்த இடத்துல இந்த விட்டு விட்டுனாங்க, 3 பேர் பொறுத்துனாங்க, இதுக்குள்ள இப்படி தப்பிச்சேன். நான் வந்து அவன் சொல்றவர் கண்ணி தாங்க முடியாது. அப்ப நானே வர ஆர்ப்பாட்டம் தான் நான் இந்த கலாச்சாரத்தை காவல்துறை அனுமதிக்க கூடாதுன்னு வீடு நல்லா எடுத்து முடிய கொடுத்தோம். வீடு நல்லா எடுத்து போட்டு காவல்துறை இதை மட்டும் போடாமல், அதாவது இந்த கலாச்சாரம் பரவக்கூடாது. நல்லது, நீங்க பணம் கொடுத்து கலாச்சாரம் நீங்க வந்து கூலிப்படியாக, கூலிப்படியாகவே 1000 பேர் தயாராக கூடுவீங்க. அதனால அதெல்லாம் வந்து இந்த வன்முறைகள் எல்லாம் தவறானது. முதல்ல நான் இங்க வந்தது முக்கியமா இங்க இருக்கக்கூடிய செல்வத்தில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் சங்கம், வியாபாரிகள் சங்கம், பிபிஎம் சங்கரை அந்த சங்கத்திலிருந்து நீக்கி வைக்க வேண்டும்ங்கிறதான் என்னுடைய நீக்கி வைக்கணும். தண்டிக்கணும், நீங்க தண்டிக்கணும். எங்க நாங்க வந்து விழுந்தவர்கள் பண்ணாதீங்க. 1000 கணக்கான கிளம்பு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணா எத்தனை பேர் சேர்த்து என்ன விளக்கு போட்டு முடியும். அதனால வந்து நீங்க வந்து நான் இந்த வேண்டுகோள் கொடுக்கறதா வந்து 2-1 வேண்டுகோள். காவல்துறை நேர்மையா நடந்திருக்கு. 1 வாரம் காலத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் யாரு ஏன் கைது செய்ய மாட்டீங்க? ஏன் பிபி சங்கத்தை சுவிச்சு உடந்து விடுறீங்க? கூலிப்படை கலாச்சாரம் இங்க இன்னைக்கு கடந்த மாசத்துல வந்து செந்தில்குமார் மேல அங்க திருநெல்வேலியில தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்ன அதிகாரி 3 நாட்டு ஆச்சு அதிகா முதல்ல அதிகா எல்லா அதிகாரிகளும் எல்லா எஸ்பிக்களும் டிஐஜிகளும் டிபிபிகளும் கலெக்டர்ல சேர்ந்து சட்ட ஒழுங்கு பார்த்தாங்க. இப்படிதான் சட்ட ஒழுங்கு பார்த்தாங்களா? இப்படிதான் சட்ட ஒழுங்கு பார்த்தாங்களா? கூலிப்படையை அனுமதி நேரம் கைது பண்ணி மாட்டாதீங்க. அவங்கள நாங்க எந்த வகுப்பு போனோம், எந்த இதுக்கு போனோம்? இதே புதிய தமிழ்காரர் ஒரு சின்ன கல்லெழுத்து போட்டா புதிய வன்முறை போடுறீங்க இல்ல? ஏன் பிபிசி வன்முறையில் ஈடுபட்டாலும் போட மாட்டேங்கிறீங்க, போட மாட்டேங்கிறீங்க. அதனால நான் எல்லாருக்கும் வந்து பொதுவா வந்து தமிழ்நாட்டுல கடியெழுத்தோட நல்லக்காரங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப இந்த கடந்த சில மாதங்களா வந்திருக்குது. அது நீங்க அப்படி வேணா இருந்திருக்குங்க.
ஆனா எங்கள் மக்கள் மீது ஒரு சிறு கல்பிடுவதற்கு கூட புரிய வழங்கும் உட்கார்கள் தான் என்னுடைய நிலைமை. காவல்துறை நீங்க நேர்மையாக செயல்பட்டு கஷ்டம் உண்மையிலேயே அவர்கள் வந்து பொதுமக்கள் பொது போக்குவரத்துக்கு இடையூறு சொல்லுங்க, நான் சொல்றேன் பொதுமக்களுக்கு இடையூறுனா சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆனால் என்ன அவங்க வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கை வாழ்வுரிமையை பறிக்காதீங்க, அதுக்கு யாரும் இடைஞ்சலா இருக்க கூடாது. அதுதான் வந்து நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ள விரும்புவது. கடந்த மாசத்துல திருநெல்வேலியில் அப்படித்தான் வந்து செந்தில்குமார் ப்ரொஃபசர் மேல வந்து வெடிகுண்ட பேசி கூலிப்படை வந்து அங்க தப்பிக்குது. இங்க ஒரு பெரிய முதலாளியர் கூலிப்படை ஏவுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்றோடு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த விபி சங்கரன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இனிமேல் கூலிப்படையை ஏவக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்படியாக அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது இந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் எஸ்பி அவருடைய தலைமையில் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி எங்கெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் அவருடைய வாழ்க்கை நிலையை கணக்கிலே கொண்டு அவர்கள் எந்த வாழ்நிலை வாழ்கிறார்கள் என்பதை கணக்கிலே கொண்டு அதை கணக்கெடுத்து அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கும் மக்களை கை நோக்கி விடுங்க. அதுக்காகத்தான் இந்த அரசுகள் எல்லாம் இருக்குது. வசதியானோட வாழ வைக்கிறதுக்கு தேவையில்லை. ஏழை எளிய மக்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்யல. ஒரு சின்ன நீங்க இருக்க பொது இடத்தை கை காட்டி விடுறீங்க. அந்த தொல்லைகள் பண்ணாம அந்த மக்களுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பதற்கு ஒற்ற துணையாக காவல்துறை விளங்கணும், மாவட்ட நிர்வாகம் விளங்கணும், வட்டார வளர்ச்சியாளர் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்ன சொல்றேன், மிக விரைவாக இந்த விபிஎம் செங்கரை கைது செய்ய வேண்டும், அந்த கூலிப்படையை கைது செய்து சட்டத்திற்கு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தை பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.